அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட்டை யூஸ் பண்ணி ஒரு குல்ஃபி ரெசிபி அருமையா எவ்வளோ டேஸ்டியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ ட் ஒரு பேன்ல அரை லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கறலாம். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதுக்கு பிரெட் ஸ்லைசஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கறலாம். இதுக்கு மூணு ஒயிட் பிரெட்டோட ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட எட்ஜ் இருக்கு இல்லையா, கார்னர்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கறலாம். பிரெட்டோட எல்லா ஓரத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபைனாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கறலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவு பாலில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துடலாம். இப்போ இந்த குல்ஃபிக்கு ஒரு மில்க் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கறலாம். இது கூட 8 பாதாம் சேர்த்துக்கறலாம். நான் தோல் எடுத்த பாதாம் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கறலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முழு பிஸ்தாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 8 நம்பர் பிஸ்தா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொர கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் மசாலா பவுடர் ரெடி ஆயிருச்சு. இந்த சைடு பாலும் நல்லா வத்தி கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போது இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பிரெட் கிராம்ஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம வந்து சாஃப்ரான் மில்கையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது கூட கண்டென்ஸ் மில்கையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். மினிட்ஸ் கழிச்சு இது கூட நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரோஸ் வாட்டர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குல்ஃபி மிக்சரை வந்து நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுறலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த குல்ஃபி மிக்சரை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இதை வந்து செக்யூர் பண்ணிடலாம். இப்போது ஃபாயிலோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டுடலாம். போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இது கூட இன்சர்ட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஓவர் நைட் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோ
அவ்வளோதாங்க. சூப்பராக ப்ரெட்டை யூஸ் பண்ணி குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.